ஹரி ஓம். நாம் பிரயாகில் இருக்கிறோம். பிரயாகை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். பிரயாகி சங்கராச்சாரியாவுக்கு என்ன தொடரும்? சங்கராச்சாரிய ஆதிசங்கரர் தன்னுடைய சன்னியாசி வாழ்க்கையை மேற்கொண்ட பின்பு பாரத் பரிக்கமா என்று திக்விஜயம் செய்கிறார். அப்பொழுது ஒவ்வொருவரிடமும் வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்கிறது. அவர் அத்வைத சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்காக பலரிடம் வாக்குவாதம் பண்ணுகிறார். அக்காலகட்டங்களில் மீமாம்சகர்கள் என்று ஒரு பகுதியினர், மீமாம்சகர்கள் என்றால் வேதமே தெய்வம் என்று கூறுபவர்கள், மீதி எதுவுமே இல்லை என்று சொல்பவர்கள். அந்த மீமாம்சகரில் தலை சிறந்தவர் குமரில பட்டர் என்பவர். அவர் அங்கு பிரயாகியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் பௌத்தர்களை வெற்றி கொள்வதற்காக முயற்சி செய்கிறார். சுருக்கமாக சொல்கிறேன், பௌத்தர்களை எவ்வாறு வெற்றி கொள்வது என்றும் பௌத்தத்தை தெரிந்து கொண்டால் தானே வெற்றி கொள்ள முடியும். நாம் குறை சொல்லிவிடலாம் யாரை வேண்டுமானாலும், அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், பின்புதான் குறை சொல்ல முடியும். தெரியாமல் எதையுமே குறை சொல்லக்கூடாது. அப்போ அவரோடு வாழ வேண்டும். அதுக்காக குமரிலப்பட்ட பௌத்த மடாலயத்தில் சென்று பௌத்தனாக மாறிவிடுகிறார். மாறி அவர்களோடு வாழ்ந்து அதையெல்லாம் கற்றுக்கொண்டு மீண்டும் அவர்களிடம் வாக்குவாதம் செய்து வெற்றி அடைகிறார். அப்பொழுது பௌத்தர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், அக்கால நடைமுறை அக்காலத்தில் எவ்வளவு சுத்தமானவர்களா நல்ல இதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நேர்மையானவர்கள் என்பதற்காக அந்த பௌத்தர்கள் தோல்வியடைந்த ஒரு பௌத்தர் கேள்வி கேட்கிறார் அவரை, நீ எங்களுடனே இருந்து எங்களிடம் கற்றுக்கொண்டு எங்களையே வெற்றி அடைந்து விட்டாய், நல்லது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களை உடனே இருந்து ஏமாற்றி கற்றுக்கொண்டாயோ இல்லையோ அது வேறு விஷயம், ஆனால் எங்களை குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டாய். ஆமாம், குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டு குரு துரோகம் செய்துள்ளாய். குரு துரோகத்திற்கு என்ன தண்டனை உன்னுடைய மதத்தில் என்று கேட்கிறார்கள். அவ்வளவுதான். அவர் அங்கிருந்து வருகிறார். கங்கைக்கரையில் பிரயாகி என்று சொன்னீங்களா, அங்கு திருவேணி சங்கம் என்று சொன்னீங்களா, அங்குள்ள கங்கைக்கரையில் தவிடு, தன்னுடைய உடல் முழுதும் தவிடுகளால் சுற்றி அணைத்து அந்த தவிட்டில் நெருப்பு வைத்துக் கொள்கிறார். அதாவது சிறுக 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 துடித்து இறப்பது, அதுதான் குரு துரோகத்திற்கான தண்டனை என்று நம்முடைய வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே அவர் அதை வேதத்தையே தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர் அல்லவா, அதனால் அவர் இறந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் சங்கராச்சாரியர் அங்கு வந்து அவரை சந்திக்கிறார். அவர் தலை மட்டும் உள்ளது. சங்கராச்சாரியர் தன்னுடைய சக்தியினால் அவருக்கு உடல் முழுதும் எந்த சூடும் இல்லாமல் குளிர்ச்சி உண்டாக்கி விடுகிறார். அவருடன் பேசுகிறார், அவருடன் வாதம் புரிகிறார். அவரும் அப்பொழுது வாதம் புரிகிறார், அடடே, என்னுடைய கடைசி காலத்தில் நீ வந்து என்னை சந்தித்தாய், முதலியே சந்தித்திருந்தால் நான் புரிந்திருப்பேன், நான் மீமாம்சகனாக இருந்து ஒரு சைவனாக மாறியிருப்பேன் என்று அவர் கூறிவிட்டு முக்தி அடைந்து விடுகிறார். அந்த முக்கியமான சம்பவம் நடந்த இடம் அது. எனவே சங்கராச்சாரியார் அங்கே ஒரு சங்கர மண்டபம் என்று அவர் கட்டியுள்ளார். அந்த சங்கர மண்டபம் பார்த்துவிட்டு அங்கிருந்து போகிறோம். அங்கு அங்கு ஒரு மாதவர் கோயில் அங்கும் உள்ளது. அந்த மாதவருக்கு பெயர் பிரயாகி மாதவர். கங்கை யமுனை சரஸ்வதி தண்டிக்கின்ற திருவேணி உள்ள அந்த மாதவர். இப்பொழுது அந்த கோயில் எல்லாம் இல்லை, புதியதாக அந்த கோயில் கட்டியுள்ளார்கள் இல்லையா. அதாவது அந்த மாதவருக்கு பெயர் சொல்வதே கஷ்டமாக இருக்குது, வேணி மாதவர் என்பார்கள். திருவேணி சங்கமம் அங்கு அவர் வேணி மாதவர் என்பார்கள். பாருங்கள், அங்கு ராமேஸ்வரத்தில் சேது மாதவர், இங்கு வேணி மாதவர். முக்கியமான தரிசனம் செய்வதற்கு அது காசி ராமேஸ்வர யாத்திரை முக்கியமானது. அதாவது சைவமும் வைணவும் ஒற்றுமையாக வரும். அந்த வேணி மாதவரை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் செல்லும்போது நாம் பர்த்பாஜ் ஆசிரமம் என்று ஒன்று உள்ளது, அங்கு செல்கிறோம்.